வெல்கம் டு மாக் ஐஏஎஸ் கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல மார்ச் 2019ல வரக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டிராபிக்கல் சைக்ளோன் இடாய் எங்க அப்படின்னா மொசாம்பியில, மொசாம்பிக்கு இருக்கு இல்லையா, அங்க வந்து அது வந்திருக்கு இந்த டிராபிக்கல் சைக்ளோன். அதுல 19 பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க அண்ட் 70 மெம்பர்ஸ் வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த சிட்டியில வந்து இது அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் திருவண்ணாமலையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கன் கேட் ஃபிஷ்ஷை பிடிச்சு விற்கிறது அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ்ன்ற கேட்டகரிக்குள்ள வருது. இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னா அழிந்து வரக்கூடிய ஒரு இனம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால அதை ரீல் பண்றது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டிகிரேட் டிபி சர்வீசஸ் வித் பிரைமரி ஹெல்த் சிஸ்டம் அப்படின்னா, டிபினா டியூபர்க்லோசிஸ் டிபி நோய் இருக்குல்லையா, அதெல்லாம் அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 மில்லியன் நியூ டியூபர்க்லோசிஸ் கேசஸ் வந்து 2017ல ஆல் ஓவர் வேர்ல்டுல வந்து சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இந்த ரிப்போர்ட் கொடுத்தது. அதுல 2.74 மில்லியன் வந்து இந்தியாவிலேருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா மார்ஜினல் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மார்ஜினலா ரெடியூஸ் ஆயிருக்கு எப்படின்னா 2.79 மில்லியன்ல 2016ல இருந்ததுலேருந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஹைலி ஆம்பிஷியஸ் டார்கெட், அதாவது டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்றாங்க அவங்க. அது என்ன அப்படின்னா 2025க்குள்ள கம்ப்ளீட்டா டிபியை டெஸ்ட்ராய் பண்ணி டிபியே இல்லாத நாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் டார்கெட் கீழே வருது. நெக்ஸ்ட், இந்தியா அச்சீவ்ஸ் 84% ரிடக்ஷன் அண்ட் டிபி டெத்ஸ் அமாங் ஹெச்ஐவி பேஷன்ஸ். யுனைடெட் நேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஹெச்ஐவி இருக்கும் அவங்களுக்கு டியூபர்க்லோசிஸும் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய டெத் வந்து 84% ரிடக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க 2017ல. ஸோ இது யார் சொல்றா அப்படின்னா ஜாயிண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றவங்க சொல்றாங்க. எங்க அப்படின்னா யூஎன் எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க 20 நேஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இன்னும் 3 இயர்ஸ் அஹெட் 2020 ஹெட்லைன்ல வந்து அவங்க அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க டிபி டெத்ஸ் எங்க ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு டிபி இருந்துச்சு அப்படின்னா அந்த டெத் வந்து 42% கீழே இறங்கி இருக்கு சின்ஸ் 2010ஓட கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட், என்ஜிடி அப்படின்னா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், இதுவும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபுல் ஃபார்ம் என்ன, என்எஸ்எஸ் இருக்கு, என்ஜிடி இருக்கு. என்எஸ்எஸ்னா நேஷனல் சாம்பிள் சர்வே, என்ஜிடி அப்படிங்கிறது நேஷனல் ட்ரிபியூனல் கிரீன் ட்ரிபியூனல். என்ன சொல்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அவங்கள டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து மேப் மாதிரி பண்ணி அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். நெக்ஸ்ட், இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியாஸ் நியூவஸ்ட் ஃப்ராக் எவால்வ்ட் இன் 60 மில்லியன் இயர்ஸ் அகோ, அதாவது இது வந்து ஸ்டாரி டார்ஃப் ஃப்ராக், டார்ஃப்னா குட்டையான ஃப்ராக்னு சொல்றாங்க. இது ப்ளூ கலர்ல இருக்கும், ஆரஞ்சு ஸ்பாட்ஸ் ஆரஞ்சு கலர்ல அந்த கால்ல எல்லாம் இருக்கும். ஸோ மேல வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும், நல்ல பிரைட்டஸ்ட் கலரா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோடைய நேம் என்ன அப்படின்னா இவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோ பேட் ட்ராக்கர்ஸ் குருச்சியானா அப்படின்னு. குருச்சியானா அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய அங்க லிவ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைபல் பீப்புள், குருச்சி அவங்கள பாராட்டுற வகையில ஹானர் பண்ற வகையில அந்த பேர் அந்த நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் டார்ஃப் ஃப்ராக் வச்சிருக்காங்க. இது எங்க அப்படின்னா கேரளா வயநாடு சாங்சுரி இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. வயநாடு சாங்சுரியில பிப்ரவரியில ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க, அது வந்து ஒரு ஸ்பைடர். ஸோ ஸ்பைடர் கண்டுபிடிச்சிருக்காங்க, டிஃப்ரெண்டான ஒரு ஸ்பைடர். நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் வந்து எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை டிடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி யூஎஸ், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோவோட சேர்ந்து. இதுவரைக்கும் டர்டில்ஸ், பேர்ட்ஸ், ஹனி பீஸ், பாக்டீரியா கூட மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பண்ண முடியும், சென்ஸ் பண்ண முடியும், ஆனால் ஹியூமனால பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க.
ஆனா ஹியூமன் வந்து அந்த ஏர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியும். நெக்ஸ்ட் வந்து அவங்க பெட்ரோலியம் வேஸ்ட் இருக்கிற டொலின் அப்படின்றத வந்து ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்டா எப்படி யூஸ் பண்ணலாம்னு ஐஐடி மெட்ராஸ்ல சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஆன் மார்ஸ் மே பி அ உமன் சேஸ் நாசா. அதாவது மார்ஸ் இருக்கு இல்லையா, மார்ஸ் பிளானட், அதுல ஃபர்ஸ்ட் ஃபீமேல் தான் வந்து வாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நாசா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் த்ரீ அஸ்ட்ரோனட்ஸ் ஆன் சோய்ஸ் கிராஃப்ட் சக்சஸ்ஃபுல்லி ரீச் ஐஎஸ்எஸ். ஸோ இது வந்து ஸ்பேஸ் சயின்ஸ் சம்பந்தமான சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ரெண்டு யூஎஸ் அஸ்ட்ரானவர்ஸ் எங்க அரைவா இருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ரஷ்யன் சோய்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து லான்ச் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ ஃபெயிலியர் ஆனதுல இருந்து 5 மாசம் கழிச்சு இவங்க வந்து வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு ராக்கெட் வந்து 2 பேசஞ்சர்ஸ் வந்து அவங்க கேரி பண்ணுவாங்க, அதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ராக்கெட் வந்து 2 பேசஞ்சரை வந்து கேரி பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லி இந்த 3 அஸ்ட்ரோனட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நாசா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹெலிகாப்டர் மார்ஸுக்கு அனுப்ப போறாங்க. அது என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்மாலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரோட்டார் கிராஃப்ட் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் மாதிரி தான் அதுவும், ஸோ ரோபோட் மாதிரி. ஸோ ரோட்டார் கிராஃப்ட் வந்து அங்க அனுப்புறாங்க அப்படின்னு. ஸோ இந்த ஏஜென்சி வந்து என்னைக்கு முடியுது இந்த மிஷன் அப்படின்னா 2020ல இந்த மிஷன் வந்து முடியுது. ஸோ எப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா ஜூலை 2020ல தான் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ மார்ஸ் ஹெலிகாப்டர். நெக்ஸ்ட் ISRO வந்து லான்ச் பண்றாங்க, 29 சேட்டிலைட்டை வந்து லான்ச் பண்றாங்க. அதுல பிரைமரியா வந்து இஎம்ஐ சேட் அதுதான் வந்து அனுப்ப போறாங்க. ஸோ அது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா 1st of April வந்து அவங்க சென்ட் பண்ண போறாங்க. ஸோ 1st of April சென்ட் பண்றாங்க அப்படின்னா எது மூலியமா வச்சு டேக் ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் PSLV C-45 தான் இந்த சேட்டை வந்து கேரி பண்ணிட்டு போக போகுது. எங்கிருந்து அப்படின்னா தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீ ஹரிகோட்டால இருந்து 9:30 AM வந்து அது சேட்டலைட்ஸை கேரி பண்ணிட்டு அங்கிருந்து போகுது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ரேடார் நெட்ஒர்க் இருக்கு இல்லையா இந்தியாவில், அதை மானிட்டர் பண்றதுக்காக இந்த சேட்டலைட் அனுப்புறாங்க. நெக்ஸ்ட் வந்து PSLV வந்து ஒரு மிலிட்ரி மானிட்டர் வந்து லான்ச் பண்ண போகுது ஸ்கைல. அது என்ன அப்படின்னா PSLV ஆல்ரெடி எம்இ சாட் அதாவது இஎம்ஐ சாட் வந்து கேரி பண்ணுது அப்படின்னு சொன்னோம். அதுதான் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ட்டை கேதர் பண்றதுக்கு. ஸோ ரேடார் நெட்ஒர்க் தான் அதுவும். இது வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா April 1 மிஷன் வந்து C-45 அப்படின்னு சொல்லி அதுக்கு நேம் வச்சுருக்காங்க. ஸோ நேம் வச்சு அதை அனுப்புவாங்க இல்லைன்னா நம்பர் வச்சு அனுப்புவாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து 28 ஸ்மால் சேட்டலைட் வந்து ஃபாலோ பண்ண போகுது. யார் யார் அப்படின்னா 4 கண்ட்ரிஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஓடுது. ஒன்று வந்து ஸ்பெயின், இன்னொன்று வந்து சுவிட்சர்லாண்ட், அடுத்தது லூதியானா. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பேலோட்லையும் அது இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 சேட்டலைட்டும் சேர்த்தி தான் இது அனுப்புது. நெக்ஸ்ட் வெப் போர்ட்டல் ஏதாவது வெளியிட்டு இருக்காங்களா, ஆப் ஏதாவது வெளியிட்டு இருக்காங்களான்னு பார்க்கலாம். இ.டி ஆப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபயர்ஸ். மினிஸ்டர் யாரு அப்படின்னா ஹர்தீப் பூரி அப்படின்றவங்க. அவங்க வந்து இ.டி ஆப் வந்து பண்ணியிருக்காங்க 3 மாடியூல்ஸ்க்கு. எதுக்காக அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல எப்படி வந்து கன்வர்ஷன் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் மியூட்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ராப்பர்ட்டிஸோட அதை ஆன்லைன்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இ.டி ஜியோ போர்ட்டல். ஸோ இது என்ன அப்படின்னா அதே தான் மேல இருக்க அதே போர்ட்டல் தான், ஜியோ போர்ட்டல் நேம் வச்சிருக்காங்க. இதுல இப்போ ப்ராப்பர்ட்டி சேட்டலைட் வியூல இருந்து நம்ம பார்க்கும்போது அந்த லொகேஷன் ஷோ பண்ணும் இல்லையா. ஸோ சேட்டலைட் வியூ ஆகட்டும் இல்லை கீழ் வியூ ஆகட்டும் ஒரு லொகேஷன் ஷோ பண்ணுது. ஸோ அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த மேப்போட நம்மளுக்கு காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சி விகில் அப்படின்றது. இது என்ன அப்படின்னா எலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா போல் கோட் எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட்டை வயலேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இதை மானிட்டர் பண்றதுக்காக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல சிட்டிசன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட போட்டோகிராஃப்ஸ் அவங்களோட வீடியோஸ் அதெல்லாமே வந்து எது போல் கோடுக்கு வயலேஷன் ரூல்ஸ்ல இருக்கோ அது எல்லாத்தையும் அது வந்து அண்டர்டேக் பண்ணும். எப்படின்னா லொகேஷன் பேஸ்டு அது வந்து பண்ணும். நெக்ஸ்ட் PWD ஆப். இது பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ அது என்ன அப்படின்னா
ஓட்டிங்க ரொம்ப உங்களுக்கு ஈஸியா ஆக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து பிடபிள்யூடி ஆப். நீங்க இதுல வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாவது மாத்தணும், புது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இல்ல ஆல்ரெடி இருக்க டீட்டெயில்ஸ் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா அந்த பிடபிள்யூடி ஆப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சங்கல்ப் ஆப். இது என்ன அப்படின்னா அசாம்ல பங்கைகோன் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டோஸ் இருக்காங்களே அவங்கள மைண்ட்ல வச்சு இதை லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டோஸ் எப்படி என்கரேஜ் பண்ணி அவங்கள ஓட் பண்ண வைக்கலாம் அப்படின்றதுதான் இந்த சங்கல்ப் ஆப். ஸோ உங்களுக்கு இதோட மார்ச் 2019 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.